வேதாரணையம் அருகே மணக்காடு கிராமத்தில் பாரம்பரிய நெல் விதைகளை வீட்டெடுத்து மக்கள் நோயின்றி வாழ வழி ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற லட்சியத்துடன் பெண் விவசாயிகள் செயல்பட்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரணையம் அருகே மணக்காடு கிராமத்தைச் சேர்ந்த சித்ரா என்பவர் இயற்கை விவசாயத்தின் மீது கொண்ட ஈர்ப்பால் அதே கிராமத்தைச் சேர்ந்த 50 பெண்களை ஒருங்கிணைத்து மகளிர் இயற்கை விவசாய குழுவை ஏற்படுத்தியுள்ளார். இந்த குழு மூலம் பாரம்பரிய நெல் ரகங்களான மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, மிளகு சம்பா, குழிவெடிச்சான், சிட்டிக்கர் கருங்குருவை, மணிமுழுங்கி, செம்பிளி பிரியன், பச்சை பெருமாள், குடவாளை போன்ற நெல் ரகங்களை சாகுபடி செய்து வருகிறார். பாரம்பரியமான இயற்கை விவசாயம் பண்ணுறோம். இந்த நெல்லை வந்து 50 ஒரு குழுவாக இருந்து 50 பேர் சேர்ந்து இந்த நெல்லை நாங்கள் விதைச்சிருக்கோம். இதை 15 ஏக்கர் நிலத்துக்கு நாங்கள் சாகுபடி செய்ய போகிறோம். இந்த விதைகளை வந்து நாங்கள் எல்லா ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் செய்கிறதுக்கு பயன்பாடாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல ஊட்டச்சத்து உள்ள பொருட்களாக இருக்கும். ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தாமல் முற்றிலும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி சாகுபடி செய்து வருகின்றனர். வரும் ஆண்டுகளில் இன்னும் நூற்றுக்கணக்கான பாரம்பரிய நெல் விதைகளை மீட்டெடுத்து ஆயிரக்கணக்கான பெண்களையும் மற்றும் இளைஞர்களையும் இயற்கை விவசாயத்தின் பக்கம் ஈர்க்கும் முயற்சியில் இந்த இயற்கை விவசாய பெண்கள் செயல்பட்டு வருகின்றனர். விதைச்சு நான் விதை விதைச்சு அதை நாத்தாக பறித்து நடவு செய்து அதில் உரம் பூச்சி மருந்து எதுவுமே இதெல்லாம் இல்லாமல் அதை நாங்கள் பயன்படுத்தி மாட்டுக்கு வைக்கலாகவும் அதுலேருந்து மாடு அந்த வைக்கல சாப்பிட்டு அது கொடுக்குற பால் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து உணவாகவும் பயன்படுது. அதனால் அந்த வக்கீல வந்து எல்லாருமே விரும்பி கேட்குறாங்க. இந்த நெல் வகை இந்த நெல் வகைகளோட விதைகளையும் நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. நாங்கள் இன்னும் மேலும் மகளிர்கள்லாம் சேர்ந்து இன்னும் நிறையா இயற்கை விவசாயம் பண்ண இருக்கோம். பாரம்பரிய நெல்லை மக்களுக்கு விதையாகவும் அரிசி, அவல், கொழுக்கட்டை மாவு, இடியப்ப மாவு என மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி விற்பனை செய்யும் முயற்சியிலும் இந்த பெண் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். நெல்லை வந்து மதிப்பு கூட்டி அரிசி, அவல், கொழுக்கட்டை மாவு, இடியப்ப மாவு இது மாதிரி நிறைய நாங்கள் உணவுப் பொருளை வந்து மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணுறதுனால எங்களுக்கு நிறைய இதில் ஒரு பலன் கிடைக்குது. எங்களோட பெண்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பாகவும் இருக்குது. குழந்தைகளுக்கு இது ஒரு ஊட்டச்சத்து மாவாக இருக்குது, தெம்பான ஒரு உணவாகவும் இருக்குது. இது அதிக அளவுக்கு உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறதுனால நிறைய பெண்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அழிந்து வரும் பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்து எதிர்கால தலைமுறையினர் நோயின்றி வாழ வழி ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற லட்சியத்துடன் தங்களையும் பொருளாதாரத்தையும் முன்னேற்றி வரும் இந்த பெண் விவசாயிகள் பாரதி கண்ட புதுமை பெண்கள் என்றால் அது மிக இல்லை.